ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்இ எடிட். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நான் வந்து பார்த்திங்கனா ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நான் மேலே காட்டுறேன், பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருவேன் நினைக்கிறேன், ஒரு பிஃபோர் ஆஃப்டர். ஸோ பிஃபோர் இந்த மாதிரி நார்மலாக இருக்க ஃபோட்டோ எப்படி இந்த மாதிரி க்ரீன் மூடி எஃபெக்ட் வர மாதிரி எப்படி லைட் ரூமில் உங்களோட ஃபோட்டோகிராஃபி இமேஜுக்கு கலர் கிரேடிங் பண்ணுற சொல்லி தான் வீடியோ வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கலர் கிரேடிங் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் ஃபோட்டோகிராஃபி இமேஜஸ் தான் வந்து செட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்திங்கனா நார்மலாக உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து இந்த மாதிரி கலரிங் இந்த க்ரீன் மூடி எஃபெக்ட் வச்சு பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி இமேஜஸ்க்கு எப்படி இந்த மாதிரி க்ரீன் மூடி கலர் மாதிரி கலர் கிரேடிங் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ வந்து பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நான் லைக் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா அந்த க்ரீன் மூடி கலர் எஃபெக்ட் அந்த கலர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப் யூஸ் பண்ணி கலர் கிரேடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்பயும் போல் அந்த லைட் ரூம் ஆப் தான். ஸோ லைட் ரூம் ஆப் யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் கிரேடிங்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லை, நீங்கள் புதுசாக தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அந்த ஆப் பற்றின எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து பேசி எடிட்டிங் டூட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும்ன்றது உங்கள் எல்லாருமே தெரியும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஆல் ஃபோட்டோன்னு சொல்லிருக்கோம், கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன வந்து பார்த்திங்கன்னா லைட் ரூமில் ஃபோட்டோஸ் எதுவுமே ஆட் பண்ணல, புதுசாக ஆட் பண்ண இருந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா இமேஜ் போட்டு ஒரு ப்ளஸ் அண்ட் சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணி எடிட் பண்ணி பண்ணிக்கிறீங்களோ உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆடுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஆடாயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணி. ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணி நான் பார்த்திங்கன்னா மூடி க்ரீன் மூடி கலர் கலர் எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி நார்மலாக இருக்க ஃபோட்டோ எப்படி இந்த மாதிரி க்ரீன் எஃபெக்டாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ இந்த நார்மல் ஃபோட்டோவை ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்ன ஆப்ஷன் சொல்லி நேமும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னோட மொபைல் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே நேம்ஸ் எதுவுமே காட்ட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நேம்ஸ் வந்து காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். அந்த லைட்டுக்கு பக்கத்தில் அந்த சூரியன் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு பக்கத்தில் கலர்னு சொல்கிறதுக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுலவும் பார்த்திங்கன்னா கலர் மாதிரி போட்டு ஒரு கட்டமாக இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உள்ளவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கியூன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் 4, 5 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சாச்சுரேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா -19, 20 வச்சுக்கோங்க, -16, 15 வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே மறுபடியும் லூமினன்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா -4, -3 இந்த ரேஞ்சில் வச்சுங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது கலர் வந்து கிளிக் பண்ணுங்கள், இந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாச்சுரேஷனை மட்டும் ஒரு -15, -16 இந்த ரேஞ்சில் குறைச்சி விட்ருங்க. நீ எப்போ கரெக்டாக இந்த எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டேன், பண்ணி பார்த்து வச்சு தான் நான் இப்போ நான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கியூ வந்து பார்த்திங்கன்னா -44 வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாச்சுரேஷன் வந்து பார்த்திங்கன்னா -69 வச்சுக்கோங்க, ஒரு -69 வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லூமினன்ஸ் இதையும் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி விட்டுருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு -50, -40 வச்சுக்கோங்க. இந்த லூமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு -69 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தவும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதிலும் பார்த்திங்கன்னா கியூன்னு சொல்கிறதுக்கு அதை வந்து ஃபுல்லாக கூட்டி விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாச்சுரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு -35 வச்சுக்கோங்க, -35, -36 இந்த ரேஞ்சில் வச்சுங்க. அதுக்கப்புறம் லூமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -36, -35 இந்த ரேஞ்சில் வச்சுங்க. மேக்ஸிமம் ஒரு 36, 35 ரெண்டு எதையுமே ஒரே ரேஞ்சில் இருக்க மாதிரி வச்சுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 36 வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா கியூவை ஃபுல்லாக கூட்டி விட்ருங்க.
கூட்டிகிட்டு அப்புறம் இந்த சேச்சுரேஷன் வந்து பார்த்திமா ஒரு -30 இந்த ரேஞ்சில் வச்சுங்க. ஸோ அப்புறம் பார்த்திமா இந்த லூமினேஷன் இருக்கும் இதை வந்து பார்த்திமா ஒரு -5-6 இந்த ரேஞ்சில் வச்சுங்க. வச்சுக்கப்புறம் அடுத்து ஒரு ப்ளூவை கிளிக் பண்ணுங்கள். இதே வந்து பார்த்திமா க்யூ வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டுருங்க. +100 சேச்சுரேஷன் வந்து பார்த்திமா -10 இந்த ரேஞ்சில் வச்சுங்க. லூமினேட்ஸே அதே மாதிரி தான் -5 இந்த ரேஞ்சில் வச்சுங்க. வச்சுக்கப்புறம் மேலே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கனா ஒரு -10 வச்சுக்கோங்க, -10 -8 வச்சுங்க. வச்சுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வைப்ரன்ஸ்னு சொல்லிருக்கும், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு +50-55 வச்சுக்கோங்க, ஒரு 40 வச்சுங்க போதும், 40-35 வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் சொல்லிருக்கும், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு +10-15 வச்சுங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸு கலருக்கு பக்கத்தில் ரவுண்ட் ரவுண்டாக போட்டு ஒரு 3 முட்டை மாதிரி இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டில் பெரிய கலராக வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் சைடு வந்து நவட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை கலர் சைடு நவட்டி வச்சக்கப்புறம் மேலே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சூரியன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரு -50-60 இந்த ரேஞ்சில் குறைச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஷேடோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு +50-45 இந்த ரேஞ்சில் வச்சுங்க. அப்புறம் ஒயிட்ஸுன்னு சொல்லிருக்கும், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-45 குறைச்சி விட்ருங்க. அப்புறம் பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 இந்த ரேஞ்சில் குறைச்சி விட்ருங்க. குறைச்சிக்கிட்டதுக்கப்புறம் அடுத்தவும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு சொல்கிற 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த கலருக்கு பக்கத்தில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டின்னு சொல்லிருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு -50 வச்சுங்க, -50 +50 வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிகேஸ்ன்னு சொல்லிருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு +20 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விக்னெட்டின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு -20-15 வச்சுக்கோங்க. வச்சுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட்னு சொல்லிருக்கும், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு -19-20 வச்சுங்க, 19-20 போதுமான அளவு தான். ஸோ 20 வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெதர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு +50-60 வச்சுங்க, +50-60. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து கடைசியாக உள்ள ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள், இந்த முக்கோணம் மாதிரி போட்டிருக்கிறதா. ஸோ கிளிக் பண்ணுற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னிங் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு +25 வச்சுங்க. வச்சுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிருக்கும், இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு +10-15 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. வச்சுக்கப்புறம் அதுக்கு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல்ஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இதிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு கலராக கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா வித்தியாசமான கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் மூடி கலர் ரோன் கலர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர், இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர். ஸோ வேறு லெவலாக வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கலர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃபோட்டோஸில் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த காப்பி செட்டிங் சொல்லிருக்கும் மாதிரி கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துட்டு அடுத்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பேஸ்ட்டு செட்டிங் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள கலர் எஃபெக்ட் வந்து இதுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கலர் எஃபெக்ட் வந்து மேக்ஸிமம் ஃபோட்டோகிராஃபி இமேஜஸ் தான் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி இமேஜஸ் எடுத்து கரெக்டாக எல்லாருமே இந்த மாதிரி கலர் கனி பண்ணி செட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போட்டு விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஐக்கன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேவ் டு கேலரின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், சேவ் டு டிவைஸ் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி, ஆளுன்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்து நல்லதாக ஒரு மாசான வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய்.